பாஜக அரசு திடீர்னு சிறுநீரோட 200 குறைச்சிட்டாங்க. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது. இத பாத்தோம் சங்கிகுப்ரா, பாருங்க மக்கள் நலனுக்காக இங்க ஜி கேஸ் சிலிண்டரோட 200 குறைச்சிட்டாங்கன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, உங்க ஜி தான் 200 குறைச்சிட்டாரு. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில 400 இருந்த சிலிண்டர் விலையை இப்ப 800 வரைக்கும் ஏத்தி 1200 வரைக்கும் 6 கொண்டு போனது அது நம்ம பாஜக தானப்பா. 1573 பில்லு கட்ட வேண்டியதா கட்டிரிமாப்ல? அதாவது பாத்தீங்கன்னா 800 வரைக்கும் ஏத்துனீங்க, ஒரு 200 மட்டும் குறைச்சிருக்கீங்களேப்பா, என்னப்பா லாஜிக் இது? மீதி இருக்கிற 600 குறைச்சதா ஆகணும் அப்படின்னு இந்திய மக்கள் எதிர்கட்சிகளும் நம்ம ஜி கே எப்ப ரிவீட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து ஜெயிச்சிடும் வச்சுங்களேன், அந்நியன் மாதிரி மாறி பெட்ரோலு டீசலு சிலிண்டர் எல்லா விலையும் தாரமாரி ஏத்தி விடுறது. ஆரம்பமா ஆட்சியை பிடிச்சி தேர்தல் பக்கம் வந்துன்னு வச்சுங்களேன், உடனே அம்பி மாதிரி நல்ல வேஷம் போட்டு பாருங்க 200 குறைச்சிட்டு எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு வேஷம் போட்டே இருக்கிறது. இப்படி வேஷம் போட்டே தெரியுற பாஜக தாங்க இன்னைக்கு என்ன ரெண்டு கஞ்சி மஞ்சி அடங்கோ. சதுரங்க வேட்டை படத்துல சொல்ற மாதிரி தாங்க, ஒருத்தனை ஏமாத்தணும் வச்சுங்களேன் அவன்கிட்ட இறக்க எதிர்பார்க்க கூடாதுங்க, அவன் ஆசையை தூண்டணும். பாருங்க வாசி தூண்ட மாதிரி இப்ப கேஸ் சிலிண்டர்ல 200 குறைச்சிட்டாங்க, மறுபடியும் பாஜக ஓட்டு பிடிச்சி ஏக்க வச்சுன்னு வச்சுங்களேன் 2000 கூட ஏத்துவாங்க. அது என்ன பாஜக ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சிம்பிளா புரியுதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஆடு தள்ளுபடி வருதுன்னு வச்சுங்களேன், 500 துணிக்கு 1000 லேபிள் ஓட்டிடுவாங்க. இந்த 1000 லேபிள பாருங்க ஆடு தள்ளுபடி 20% ஆஃபர் சொல்லி ஒன்று 800 வித்து தள்ளுவாங்க. நீங்களும் பாருங்க 500 துணிய 1000 போட்டு ஆடு தள்ளுபடி 800 வாங்கிட்டு வருவீங்க சந்தோஷமா. அதே மாதிரி தாங்க பாஜக பாருங்க 400 பெட்ரோல் விலையை 800 வரைக்கும் ஏத்தி 1000 கொண்டு போயிட்டாங்க. சொல்ல போனா எந்த எண்ணெய் நிறுவனங்களும் நிலையத்துறாங்க, பாஜக சொல்லி ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆறாம் பாதி தேர்தல் இறங்கிட்டா மட்டும் அப்ப என்ன சொல்றாங்க, இது எண்ணெய் நிறுவனங்கள் ஏத்துறதாங்க, நாங்க என்ன பொறுப்புனாங்க, எலெக்ஷன் வந்து மட்டும் 200 குறைக்கிறாங்களே, அப்பயும் எண்ணெய் நிறுவனங்கள் பொறுப்பு கிடையாது, அப்ப மட்டும் அரசு பொறுப்பு எடுத்துக்குதா? அப்ப மட்டும் ஆடு தள்ளுபடி மாதிரி எலெக்ஷன் வந்துட்டு நம்ம அரசே ஆடு தள்ளி அறிவிக்குது, அப்ப பாத்தீங்கன்னா அழகா 20% ஆஃபருங்கிற மாதிரி 200 தள்ளுபடி வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவர், உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காண்டவா? இதுதாங்க நினைப்பு. ஆனா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க, ரக்ஷா பண்ணு வந்துருச்சு, ஓணம் பண்ணிக்கு வந்துருச்சு, அதனாலதாங்க மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, மக்கள் நல்லது நடக்கணுங்க இருக்காதாங்க எங்க ஜி இப்படி அறிவிச்சிருக்காருன்னு ஒன்றிய அமைச்சருக்குள்ள பேசுறாங்க. நினைச்சு பாருங்க கடந்த 10 வருஷத்துல எத்தனையோ ரக்ஷா பந்தன் வந்திருக்குது, எத்தனையோ ஓணம் வந்திருக்குது, இதுக்காக இந்த விலையை குறைச்சிருக்காங்களா? இதுக்கு மட்டும் குறைக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வச்சுங்க, தெலுங்கானால நம்ம நிர்மலா சீதாராமன் போயிட்டு ரேஷன் கடையில எங்க ஜி போட்டையிலும் பிரச்சனை பண்ணதுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் எல்லா கேஸ் சிலிண்டர்லயும் நம்ம ஜி எத்தனை விலையோட வச்சு போஸ்டர் தள்ளினாரு. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதை பார்த்து கூட நம்ம மோடி அரசு சிலிண்டர் விலை குறைக்கலங்க. ஆனா பாருங்க இப்ப மட்டும் ரக்ஷா பந்தன் ஓனர் குறைச்சிட்டாங்கிறாங்க, இது என்னங்க ராஜிக்கா இருக்கு? நினைச்சு பாருங்க முன்னாடி பாருங்க கர்நாடகால இப்பதான் பாஜக தோத்து இருக்குது, இன்னும் 5 மணில எலெக்ஷன் வர போகுதுங்க, நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, இப்பதான் சிஏஜி இருக்கு 7 லட்சம் கோடி ஊழல்னு 1000 ரூபாய் வந்துட்டு இருக்குது, மக்கள் டைவெர்ட் பண்ணமில்லங்க, மக்கள் நல்லபடி நடத்தணும்லங்க, அதுக்காக தான் திடீர்னு இப்ப 200 அதிரடி ஆஃபருங்கிற மாதிரி சிலிண்டர்ல 200 குறைச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த வெற்றிங்கிறது இந்தியா குடியினோட வெற்றி தாங்க. சொல்ல போனா பாஜக அந்த மாதிரி 200 குறைக்கிறது 300 நிறைய தகுதி தாடலாம், ஆனா எது நடந்தாலும் சரி இந்தியாவோட வெற்றியை பறிக்க முடியாது. சொல்ல போனா இந்தியா கூட்டணி வெற்றிகரமா நடந்துட்டு இருக்குங்க. இந்தியா கூட்டணியோட அதாவது இந்தியா கூட்டணி சொல்ல போனா காங்க கர்நாடகாவில மிகப்பெரிய வெற்றி தான். ஐயோ இனிமேலும் பெட்ரோல் டீசல் வழி ஏத்துனா சிலிண்டர் வழி ஏத்தனா ஜெயிக்க முடியாதுப்பா, இன்னமும் அந்த மத கலவரம் இதெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்க முடியாதுன்னு கர்நாடக தேர்தல உணர்ந்துருச்சுங்க. அதனால சரி வேற வழியே கிடையாதையா, என்ன இதனால பகச்சிட்டாலும் பரவாயில்ல 200 குறைப்போம், இப்போதைக்கு இந்தியா கூட்டணிக்கு பலவீனப்படுத்தும் பண்ணிருக்கிறாங்க, ஆனா 200 குறைப்புங்கிறது இந்தியா கூட்டணி வெற்றி தாங்க. நினைச்ச பாருங்க இந்தியா கூட்டணி ஒவ்வொரு குறிக்கையே வைக்கும், குறைக்க முடியும் பாஜக அரசு, ஆனா இந்தியா கூட்டணி கோரிக்கை நிறைவேற்றும். அப்ப என்ன பண்ணும், அழகா பாஜக ஆப்படிக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி உருவாயிருச்சு, அதோட வெற்றியாதாங்க இந்த 200 குறைப்பையும் பாக்கணும். என்ன என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா, வெள்ளை குடிக்கு மறுபடியும் வேலையா? வெள்ளையட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே, என்ன பிள்ளை நீ அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.